ஒரு மனிதர் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வீட்டிலே வுது செய்து கொண்டு பள்ளி வாசலுக்கு தொழுகைக்காக வந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு அவருடைய வருகைக்காக ஹஜ்ஜுடைய நன்மை அவருக்கு கொடுக்கிறான் என்றார்கள். அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை நரகில் இருந்து விடுதலை செய்வது போல வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை. அவர் பிடிக்கிற அந்த நாளுக்கு முன்னாலுள்ள வருடத்தின் பாவத்தையும் அந்த நாளுக்கு அடுத்து வரக்கூடிய வருடத்தின் பாவத்தையும் அது மன்னிக்கும், அந்த நோன்பு மன்னிக்க காரணமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிகச் சிறப்பான தினங்களில் நாம் ஒரு நாளான வெள்ளிக்கிழமையில் வீற்றியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எதிர்வரக்கூடிய தினங்களில் அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட அமல் செய்கிற தௌஃபீக்கை நசைவாக்குவானாக. அன்பானவர்களே, துனியாவுடைய நாட்களில் மிகவும் சிறப்பான நாளாக அடையாளப்படுத்தப்பட்ட 10 நாட்களில் ஒரு நாள் இந்த நாளிலே நாம் வீற்றியிருக்கிறோம். அன்பானவர்களே, இன்னும் பிறை 8, பிறை 9, பிறை 10 எங்களுக்கு மிகுதமாக இருக்கிறது. நாளை சனிக்கிழமை பிறை 8, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பிறை 9 அரஃபாவுடைய தினம், திங்கக்கிழமை 10வது பிறை பெருநாள். நாம் கடந்து கொண்டிருக்கின்ற 7 நாட்கள், மிகுதமாக இருக்கின்ற 3 நாட்கள் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ரிவாயத், இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லா பதிவு செய்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மாமின் அய்யாமின் العمل الصالح فيهن خير واحب الى الله من هذه الايام العشر. அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களில் அவனது சதகா, அவனுடைய தான தர்மங்கள், அவனது தொழுகை, ஒரு மனிதன் செய்கின்ற அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமாக கருதப்படுகின்ற அமல் இந்த 10 நாட்களில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல். ஒரு மனிதரை தவிர அல்லாஹ்வுடைய பாதையில் தனது உடலோடு, தனது வாகனத்தோடு, பொருளோடு சென்றார், அவருடைய உயிரையும் இழந்தார், பொருட்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் இழந்து விட்டார், இவர் செய்கிற இபாதத்தை தவிர என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, எம்மை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த 3 நாட்கள், அதிலும் குறிப்பாக அரஃபாவுடைய தினம் ஆகச் சிறப்பான நாளாக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் அய்யாமி யௌம அரஃபா. ஒரு வருடத்திலே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, மிக சிறந்த நாள் அது அரஃபாவுடைய நாள் என்றார்கள். அஃதலுல் அய்யாம், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான நாள், மிக மகத்தான நாள் யௌம அரஃபா என்றார்கள். அன்பானவர்களே, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. யூதர்களில் சிலர் நபி ஸல்லல்லாஹு ஹஸரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, ஹலீஃபா அவர்களே, உமர் அவர்களே, உங்களுடைய குர்ஆனிலே ஒரு ஆயத் இருக்கிறது, அந்த ஆயத் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால், தௌராத்திலே அந்த ஆயத் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அந்த இறக்கப்பட்ட நாளை நாம் ஒரு பெருநாள் தினமாக எடுத்திருப்போம் என்றார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எந்த ஆயத்தை சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், அது எங்கே இறங்கியது, எந்த சந்தர்ப்பத்திலே இறங்கியது, எந்த நாளிலே இறங்கியது என்பதும் எங்களுக்கு தெரியும். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. இந்த ஆயத், இன்றைய நாள் இந்த மார்க்கத்தை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன், என்னுடைய நியமத் உபகாரத்தையும் உங்கள் மீது நான் பூர்த்தியாக்கிவிட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா சொன்ன ஆயா, தீன் பூரணப்படுத்தப்பட்ட தினம் சொன்னார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு. இது இறங்கியது அரஃபாவுடைய தினம். நாம் எல்லோரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அரஃபா மைதானத்திலே ஹாஜிகளாக இருக்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த ஆயத் இறங்கியது, அது எங்களுடைய பெருநாள் தினமாக அல்லாஹ் எங்களுக்கு ஆக்கி தந்திருக்கிறான் என்றார்கள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, எங்களுடைய யதார்த்தமான பெருநாளுடைய தினம் யௌம அரஃபா, அதை அடுத்து வர இருக்கிறது யௌம ஈதில் அத்ஹா. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
அந்த நாளிலே அல்லாஹ் ஏன் தீனை பூர்த்தியாக்கியதாக சொல்லியிருக்கிறான் என்றால், அன்றைய நாளிலே தான் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற ஏக ஹஜ், ஹிஜ்ரி 10 ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், அடுத்த வருடம் மரணித்து விட்டார்கள் கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரே ஹஜ், அதற்கு முன்னால் உள்ள வருடத்திலே தான் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டது என்பதை உலமாக்களுடைய மிகச் சரியான வார்த்தையாக இருக்கிறது. 9 ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையாக்கப்படுகிறது, 10 ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ் என்பது இஸ்லாத்துடைய இறுதி கடமை, 5வது கடமையாக கருதப்படுகிறது. அதோடு இஸ்லாத்தின் பரிபூரணம் ஏற்படுகிறது. அன்பானவர்களே, அன்றைய நாளிலே உங்களுடைய மார்க்கத்தை ஹஜ்ஜை கடமையாக்கி உங்களுக்கு நான் பூர்த்தியாக்கி இருக்கிறேன். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை உங்களுக்கு பூர்த்தியாக்கி இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நிஅமத் எண்ணிலடங்காதவை. சுகம் நிஅமத், அல்லாஹுடைய செல்வம் எங்களுக்கு தந்திருப்பது நியமத், எங்களுடைய அவுரத்தை மறைத்திருப்பது அல்லாஹுடைய நியமத், எங்களை வாழ வைத்திருப்பது அல்லாஹுடைய நியமத், எல்லாவற்றுக்கும் மேலால் எங்களை முக்மீனாக முஸ்லீமாக ஆக்கியிருப்பது அல்லாஹுடைய நியமத். உலமாக்கள் ஒரு சிறப்பான விளக்கத்தை இந்த ஆயத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நியமத்துகள் எல்லாம் அல்லாஹுடைய நியமத், இது பூர்த்தியாகுவது என்பது அல்லாஹுடைய மன்னிப்பை கொண்டு. எப்பொழுது ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிறதோ அப்பொழுது அல்லாஹுடைய நியமத் அவன் மீது பூரணமாகிறது. அந்நிய மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நியமத்தை சொரிந்திருக்கிறான். அவர்களில் குஃபரோடு ஷிர்கோடு இருப்பவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. முஸ்லிம்களில் பெரும் பாவம் செய்து அல்லாஹுடைய தௌபாவை பெறாதவர்களுக்கு நியமத் பூர்த்தியாகுவதில்லை. அல்லாஹு தஆலா சூரா ஃபத்ஹல கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிற நேரத்திலே, லியஃஃபிர லகல்லாஹு மா தக்தம மின் தம்பிக வமா தஅஃர وليتم نعمته عليك. நபியே, அல்லாஹ் உங்களுடைய முன் சென்ற பின் சென்ற பாவ விஷயங்களை மன்னிப்பதற்காக, மன்னித்து அவனுடைய நியமத்தை உங்கள் மீது பூர்த்தியாக்குவதற்காக அல்லாஹ் மகத்தான வெற்றியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆயத்தில் இருந்து உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், அல்லாஹுடைய நியமத் ஒரு மனிதன் மீது பரிபூரணப்படுத்தப்படுவது அல்லாஹுடைய மன்னிப்பை கொண்டுதான். ஒரு மனிதனுக்கு தௌபா கிடைக்கிறது என்றால், மன்னிப்பு கிடைக்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய நியமத் அவனை வந்து அடைந்து விட்டது என்று அர்த்தம். அன்பானவர்களே, அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹ்வுடைய விசேஷமான மன்னிப்பு இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஸஹீஹான ஹதீத் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது, ஸௌமு யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே ஒரு மனிதர் நோன்பு நோற்பது. ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு நோன்பு இருப்பது சுன்னத்தல்ல. ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் அரஃபாவுடைய நாளிலே பிடிக்கிற ஒரு நோன்பு, அஹ்தஸிபு அலல்லாஹ் அய்யுகஃபிர ஸனஹ் அல்லதி கப்லஹ் வஸனஹ் அல்லதி பஅதஹ். அவர் பிடிக்கிற அந்த நாளுக்கு முன்னாலுள்ள வருடத்தின் பாவத்தையும் அந்த நாளுக்கு அடுத்து வரக்கூடிய வருடத்தின் பாவத்தையும் அது மன்னிக்கும், அந்த நோன்பு மன்னிக்க காரணமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடம் ஆதரவு வைக்கிறேன் என்றார்கள். ஒரு நாள் நோன்பு, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நோன்பு, 2 பாவங்கள் என்றால் சுபஹான் அல்லாஹ், சுன்னத்தான நோன்பு, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியது என்றால் எவ்வளவு மகத்தான ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அன்பானவர்களே, அரஃபாவுடைய தினம் எங்களுடைய தீன் பூர்த்தியாக்கப்பட்ட தினம். அரஃபாவுடைய தினத்தின் நோன்பு எங்களுடைய நியமத் பூர்த்தியாக்கப்படக்கூடிய வழியாக அமைந்து விடுகிறது. 3வது அரஃபாவுடைய நாள் இருக்கிறதே, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் யௌமின் அக்ஸர மின் அன் யுஅதிகல்லாஹு அப்தன் மினன் நார் மின் யௌமி அரஃபா. அரஃபாவுடைய நாளிலே அல்லாஹு தஆலா மனிதர்களை நரகில் இருந்து விடுதலை செய்வது போல வேறு எந்த நாட்களிலும் அல்லாஹ் விடுதலை செய்வதில்லை. ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால் இவன் நரகவாதியாக இருக்கலாம் என்ற பெரும் பாவங்களை செய்திருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்களை கூட அல்லாஹ் மன்னித்து, இந்த மனிதர்கள் செய்த பாவத்தை நான் மன்னித்து இவர்களை நான் உரிமை விடுகிறேன், இவர்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்கக்கூடிய நாள், உரிமை விடக்கூடிய நாள். அல்லாஹு அக்பர். அந்த மனிதர்கள் பாவம் செய்தாலும் அல்லாஹ் அவர்களை மன்னித்து அவர்களை நரகிலே நுழையாமல் சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார். அல்லாஹு அக்பர். இதைவிட நியமத் என்ன இருக்கிறது, இதைவிட சிறப்பு என்ன இருக்கிறது? அல்லாஹு தஆலா எங்களை நரகில் இருந்து விடுதலை பெற்ற கூட்டத்தாரிலே சேர்த்தருள்வானாக.
கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாவிடத்திலே நரகில் இருந்து விடுதலையை கேட்டுக்கொள்ளுங்கள். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவிடத்திலே கேட்டிருக்கிறார்கள் நரக விடுதலையை, கபருடைய வேதனையில் இருந்து பாதுகாப்பை கேட்டிருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி என்றால் நாம் யார் சகோதரர்களே? இன்றைய அந்த அரஃபாவுடைய தினம் மிக விசேஷமான தினம். ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மிகச் சிறப்பான அந்த நாளிலே என்ஸிலுல்லாஹு தபாரக வ தஆலா இலா ஸமாஇத் துன்யா, அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு நெருங்குகிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹு தஆலா வ யுபாஹி பி அஹ்லில் அர்தி அஹ்லஸ் ஸமா, வானத்தில் உள்ள மலக்குகளிடம் பூமியில் உள்ள மனிதர்களை பார்த்து பெருமை பாராட்டி பேசுகிறார். மா அராதஹ உலா, இந்த மனிதர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த அரஃபாவுடைய மைதானத்திற்கு? எதனை தேடி வந்திருக்கிறார்கள்? என்ன எதனை கேட்டு வந்திருக்கிறார்கள்? அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன். அல்லாஹு அக்பர். இன்னும் ஒரு ரிவாயத்திலே அதௌனி ஷஅஸன் ஹபரன், இவர்கள் பரட்டை தலையோடு புழுதி படிந்த மேனியோடு என்னிடத்திலே வந்திருக்கிறார்கள், இவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹு அக்பர். இப்னு ரஜப் அல் ஹன்பலி ரஹ்மஹுல்லா விளங்கப்படுத்துகிறார்கள், ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு மட்டுமல்ல இந்த சிறப்பு, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருப்பவர்களுக்கும் இந்த சிறப்பு இருக்கிறது. அரஃபாவுடைய நாளை அல்லாஹ் எல்லோருக்கும் பொதுவான ஒரு நாளாக ஆக்கி வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, அந்த நாள் இவ்வளவு சிறப்புள்ள ஒரு நாள், அல்லாஹுடைய நரக விடுதலை கிடைக்கிற நாள். அந்த நாள் அதற்கு இன்னும் ஒரு விசேஷம் இருக்கிறது. அஃதலு துஆ துஆ யௌமி அரஃபா, ஒரு மனிதன் கேட்கின்ற துஆக்களில் ஆக சிறப்பான துஆ அரஃபாவுடைய நாளில் அவன் கேட்கிற துஆ. ஒரு மனிதன் கேட்கிற துஆக்களில் ஆக சிறப்பான துஆ, ஒரு முழு வருடத்திலும் ரமதானிலே துஆ கேட்கிறோம், கடைசி பத்திரே துஆ கேட்கிறோம், லைலத்துல் கத்ரிலே துஆ கேட்கிறோம். அன்பானவர்களே, ஹதீத்திலே கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், நீங்கள் துஆ கேட்க ஆசைப்பட்டால், உங்களுடைய உள்ளங்களில் தேவைகள் இருந்தால், துஆ கேட்பதற்கு ஆக சிறப்பான நாள் அது அரஃபாவுடைய நாள். தஹஜ்ஜுதில் கேட்கிற துஆ அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கிறான், சந்தேகமில்லை. ஐந்து நேர தொழுகைக்கு பிறகு கேட்கப்படுகிற துஆ ஏற்கப்படுகிறது, சந்தேகமில்லை. ஆனால் அரஃபாவுடைய நாளிலே கேட்கிற துஆ இவைகள் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்விடத்திலே சிறப்பான துஆவாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே ஜுஹர் அசர் தொழுகைகளை முற்படுத்தி தொழுத பிறகு மகரிப் வரை அவர்கள் நின்றவர்களாக செய்கிற ஒரே இபாதத் துஆ. பல மணி நேரங்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கொண்டே இருப்பார்கள். அதுதான் அவர்கள் செய்கிற ஆக முக்கிய இபாதத். அந்த துஆவுக்காக அவர்கள் நோன்பு பிடிப்பதை அல்லாஹ் மக்ரூஹாக ஆக்கி வைத்திருக்கிறார். ஹஜ்ஜாஜிகள் நோன்பு பிடிக்க கூடாது. ஏன்? அவர்கள் அந்த இடத்திலே துஆ செய்ய வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், நாம் நோன்பு நோற்றவர்களாக அல்லாவிடத்திலே எங்களுடைய வீடுகளிலோ பள்ளி வாயல்களிலோ இருந்து அல்லாஹ்விடத்திலே அந்த நாள் ஃபஜருக்கு பிறகோ அசருக்கு பிறகோ எங்களுக்கு அமைப்பான நேரங்களில் அல்லாவிடத்தில் தேடி மன்றாடி கெஞ்சி எங்களுடைய பொறுப்புகள், எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டால் நிச்சயம் அல்லாஹு தஆலா துஆவை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் தவறவிடக்கூடாது. ஆக சிறப்பான ஒரு இபாதத்தாக இந்த துஆ இருக்கிறது அரஃபாவுடைய தினத்தில். அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அரஃபாவுடைய நாளை இவ்வளவு மகத்துவப்படுத்தி இருக்க இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே ஒன்பிறை ஒன்பதிலே அரஃபாவுடைய மைதானத்திலே ஒரு மனிதர் இருப்பதைத்தான் ஹஜ் என்றே சொல்லியிருக்கிறார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபாவில் ஒரு மனிதன் போயிருப்பது தான். ஒரு கணப்பொழுது சரி, அரஃபாவுடைய மைதானத்திலே ஒரு மனிதன் அந்த குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு செகண்ட் சரி அவர் இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜுடைய இதர கடமைகள் தவறிப்போனாலும் அதனை அவரால் மீட்டிக்கொள்ள முடியும். இன்னும் ஒரு நேரத்தில் அரஃபாவுடைய நாளிலே அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவர் அரஃபாவிலே தரிக்கவில்லை என்றால் அவருடைய ஹஜ் ஹஜ்ஜாக நிறைவேறாதே, அடுத்த வருடம் அவர் கதா செய்ய கடமைப்பட்டு விடுகிறார். ஹஜ் என்றாலே அரஃபா தான் சகோதரர்களே. அவ்வளவு சிறப்பை அல்லாஹ் அந்த நாளுக்கு வைத்திருக்கிறான். நாம் எங்களுடைய நஃப்ஸிலே எங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம்,
அல்லாஹு தஆலா எந்த கடமையை கொண்டு இஸ்லாத்தை பூர்த்தி செய்து விட்டாரோ அந்த கடமையை நான் நிறைவேற்றி விட்டேனா இஹ்லாஸோடு. அன்பானவர்களே, ஹஜ் என்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எவர் மீது? எவர்களுக்கு அவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்வதற்குரிய வசதி இருக்கிறதோ அவர்கள் செய்வது கடமை. உலமாக்கள் விளங்கப்படுத்துகிறார்கள், யா ரசூல் அல்லாஹ் வசதி என்றால் என்ன சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு அஸ்ஸாது வர்ராஹிலா போய் வருவதற்குரிய செலவு இருக்கிறது என்றால், போய் வருவதற்குரிய வாகன ஏற்பாடுகள், ஹஜ்ஜுக்கு செல்வதற்குரிய ஏற்பாடு இருக்கிறது என்றால் ஹஜ் அவர் மீது கடமையாகிவிடும். வாலிபராக இருப்பார், திருமணம் முடிக்காதவராக இருப்பார், பரவாயில்லை. வயோதிபராக இருப்பார், பரவாயில்லை. ஹஜ் அவர் மீது கடமையாகிவிடும். ஒரு பெண்மணி கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் ஹஜ்ஜு செய்வதற்காக நேர்ச்சை வைத்தார், ஆனால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு முன்னர் இறந்து விட்டார் யா ரசூலல்லாஹ், மௌத்தாகிட்டார். அந்த தாய்க்காக ஹஜ்ஜை நான் நிறைவேற்ற வேண்டுமா என்று ஒரு பெண்மணி கேட்கிறார். கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் நீர் நிறைவேற்ற வேண்டும், நேர்ச்சியை வைத்தால் அந்த ஹஜ் கடமையாகி விடுகிறது அல்லவா, நிறைவேற்ற வேண்டும். உன்னுடைய தாய் ஒரு மனிதனுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கடனை நீ நிறைவேற்றக்கூடாதா என்று கேட்டார்கள். அந்த பெண் சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், என்னுடைய தாய் கடன் விட்டு விட்டு சென்றால் அதை நிறைவேற்றுவது எனது கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய கடனை விட அல்லாஹுடைய கடன் நிறைவேற்ற தகுதியானது என்று சொன்னார்கள். ஹஜ் கடமையாகி மரணித்து விட்டாலும் அந்த கடமை அவர்களுக்காக நிறைவேற்றப்பட வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், இன்ன ஃபரிதத்துல்லாஹ் ஃபில் ஹஜ், அல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுடைய ஃபர்தான கடமை, அத்ரகத் அபி ஷைகன் கபீரா, என்னுடைய வாப்பா வயோதிபராக இருக்கிற பொழுதுதான் அல்லாஹ் ஹஜ்ஜை கடமையாக்கினான். பிறை 9 கடமை, ஹிஜ்ரி 9 ஹஜ் கடமையாகிறது. என்னுடைய வாப்பா வயோதிபர், அவரை நான் ஒட்டகத்துக்கு மேல் ஏற்றி வைத்து விட்டால் அவர் விழுந்து விடுவார். வயோதிபர், பெட்ல இருக்கக்கூடிய ஒருவர், படுக்கையில் இருக்கிறவர், அவரை ஒட்டகத்தின் மீது வைத்து நான் கட்டினால் அவர் இறந்து விடுவார். இப்படிப்பட்ட தந்தை, இவருக்காக நான் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹஜ் அன் அபீக், உங்களுடைய தந்தைக்காக நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, ஹஜ்ஜுடைய கடமை ஒருவருக்கு கடமையாகிறதே, அவரிடம் செல்வம் இருக்கிறது, போய் வருவதற்குரிய செலவு அவருடைய கையிலே இருக்கிறது, அல்லது ஒரு காணி இருக்கிறது, அந்த காணி இவர் அந்த காணியை விற்றால், அந்த நிலத்தை விற்றால் இவர் ஹஜ்ஜுக்கு செல்லலாம் என்றால், அல்லது அவருடைய கையில் அவர் வச்சிருக்கிற கேபிட்டல் அது ஹஜ்ஜுக்கு போக போதுமான பணமாக இருந்தால், அந்த கேபிட்டல், அந்த மூலதனம், இவர் அதை ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் இவர் மீது ஹஜ் கடமையாகிவிடும். இவர் ஹஜ்ஜுக்கு சென்று பிறகு தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாபிஉ பைனல் ஹஜ்ஜதி வல் உம்ரா, ஹஜ் உம்ராவை நீங்கள் அடிக்கடி செய்து கொள்ளுங்கள். அந்த ஹஜ் உம்ரா ஒரு நெருப்பு இரும்பில் இருக்கிற துருவை சுத்தப்படுத்துவது போல உங்களுடைய வறுமையையும் உங்களுடைய பாவத்தையும் கழுவி சுத்தப்படுத்தும் என்றார்கள். ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு அல்லாஹு தஆலா வறுமையை தூரமாக்கி விடுகிறார், அவர்களை செல்வந்தர்களாக வாழச் செய்கிறார். ஒரு வாலிபர் இருக்கிறார், திருமணத்திற்காக தயாராகிறார், மஹருக்காக வலிமாவுக்காக பணம் சேர்க்கிறார். ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டது என்றால், ஹஜ்ஜுடைய மாசங்கள் வந்துவிட்டது, அவருடைய கையில் பணம் இருக்கிறது என்றால் இவர் மீது ஹஜ் கடமையாகிவிடும். இவர் ஹஜ்ஜுக்கு சென்ற பிறகு தன்னுடைய திருமணத்தை செய்வது சிறப்பானது. இல்லை, இவர் திருமணம் செய்துவிட்டார் என்றாலும் ஹஜ்ஜுடைய கடமை அவர் மீது கடமையாகி விடுகிறது. பணம் செலவாகிவிட்டது, ஆனால் ஹஜ் கடமையாகிவிட்டது, கடனாகிவிட்டது, செய்தாக வேண்டும். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய கடமையை சிறப்பான ஒரு கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். செல்லாதவர்கள் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ், அடுத்த வருடம் நான் இந்த ஹஜ்ஜுக்காக தயாராக வேண்டும். பெண்கள் இருப்பார்கள் நகையோடு, நட்டுக்களோடு, ஆபரணங்களோடு, அவர்களுக்கு இருக்கிறது என்றால், அவர்களுக்கு அவர்களுடைய மஹரமோடு சென்று வரக்கூடிய அமைப்புகள் இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு ஹஜ் கடமையாகிவிடும். சிலர் இருக்கிறார்கள், வயது போய்விட்டது, ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை என்று அப்படியே இருந்து விடுகிறார்கள். தெரியாத்தனத்தினால காணிகள், பூமிகள், சொத்துக்கள் என்று அவர்களுக்கு இருக்கிறது, ஆனாலும் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை, வயசாகிவிட்டது, நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன், நான் ஒரு வயதாளியாக இருக்கிறேன். அன்பானவர்களே,
குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு ஹஜ் கடமை, நீங்கள் இந்த காணியில் ஒரு பகுதியை வித்துட்டு அல்லாஹ்வோட வீட்டுக்கு சந்தோஷமாக போய் வாங்க. இயலாத பட்சத்தில் ஹஜ்ஜை முடித்த ஒருவரை உங்களுக்காக ஹஜ் செய்வதற்காக அனுப்பி எடுத்துக்கொள்ளுங்க, அவர் உங்களுடைய பெயரில் அல்லாஹ்விடத்தில் ஹஜ் செய்துவிட்டு வருவார். அதனுடைய சட்டங்களை உலமாக்களை அணுகி நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ஃபர்தான கடமையோடு ஒருவர் மரணித்து விட்டால், அவருடைய ஹஜ் கடமையான ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய வாரிசு சொத்து பங்கு வைக்கப்படுவதற்கு முன்னர் அவர் கொடுக்காத ஜகாத் அந்த பணத்தில் இருந்து ஒதுக்கப்பட வேண்டும். அவர் மீது கடமையான ஹஜ் அல்லது உம்ரா செல்லவில்லை என்றால் அதற்குரிய தொகை ஒதுக்கப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் அவருடைய சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு பங்கு வைக்கப்படும். இது அல்லாஹ்வுடைய கடன் அல்லவா? அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கிற நாம் ஏற்கனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு சிறந்த சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். அதுதான் எதிர்வரக்கூடிய இந்த சிறப்பான நாட்கள், இந்த அரஃபாவுடைய நாள், அதற்கு அடுத்து வரக்கூடிய பெருநாள் தினம் சாதாரணமான நாள் அல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யௌம அரஃபா வ யௌமுல் நஹர் வ அய்யாமுத் தஷ்ரீக் ஈதுனா மஅஷரல் இஸ்லாம். இந்த அரஃபாவுடைய தினம், அதை அடுத்து வரக்கூடிய பெருநாள், அதற்கு அடுத்து வரக்கூடிய பிறை 11, 12, 13, 4, 3 நாட்கள் அய்யாமுத் தஷ்ரீக் உடைய இந்த நாட்கள் எங்களுடைய பெருநாள் தினங்கள். நாங்கள் குடித்து மகிழக்கூடிய அல்லாவை சுக்ர் செய்யக்கூடிய தினங்கள். இந்த நாட்களில் ஒருவர் செய்கிறாக சிறந்த இபாதத் ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன மினத் தஹ்மீதி வத்தஹ்லீலி வத்தக்பீர். வியாபாரத்தில் இருக்கிறோம், கொடுக்கல் வாங்கல் இருக்கிறோம், அல்லது வேலைகளோடு இருக்கிறோம், எங்களோட நாவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் தக்பீரை கூடுதலாக சொல்லிக் கொள்ளுங்கள், தஸ்பீஹை கூடுதலாக சொல்லிக் கொள்ளுங்கள். தக்பீர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ், இந்த வார்த்தைகளை கூடுதலாக சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக அரஃபாவுடைய நாள் ஃபஜ்ர் தொழுகையில் இருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்வது சுன்னாவாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். எங்களுக்கு விருப்பமான வகையில் அல்லாஹ்வை தக்பீர் செய்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வை புகழ்வது சுன்னத்தாக இருக்கிறது. அன்பானவர்களே, சில இபாரத்துக்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த இபாரத்துக்களுக்கு அல்லாஹு தஆலா பரிபூரணமான ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கிறார். சுன்னத்தான சில இபாரத்துக்கள், பரிபூரணமான ஹஜ்ஜுடைய கூலியை அல்லாஹ் தருகிறார். ஒன்று, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டு அதே இடத்திலே சூரியன் உதயமாகும் வரை அமர்ந்திருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து, சூரியன் உதயமாகி ஒரு 20 நிமிடங்கள், கொஞ்ச நேரம், 20 நிமிடங்களுக்கு பிறகு 2 ரக்அத்துக்கள் தொழுதால், துஹா தொழுதால், அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய ஒரு உம்ராவுடைய பரிபூர்ணமான நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பரிபூரணமான, பரிபூரணமான, பரிபூரணமான என்று 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பரிபூரணமான ஹஜ் உம்ராவுடைய நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். இரண்டாவது, ஒரு மனிதர் பள்ளி வாயலுக்கு வருகிறார், நல்ல விஷயத்தை படிப்பதற்காக பள்ளி வாயலுக்கு வந்தால் அல்லாஹு தஆலா அந்த மனிதர் வீட்டில் இருந்து பள்ளிக்கு நல்ல விடயத்தை படிப்பதற்காக அல்லது மனிதர்களுக்கு படித்து கொடுப்பதற்காக வந்தால் அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கிறான் என்றார்கள். அல்லாஹு அக்பர். மூன்றாவது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, ஒரு மனிதர் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு வீட்டிலே வுது செய்து கொண்டு பள்ளி வாசலுக்கு தொழுகைக்காக வந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு அவருடைய வருகைக்காக ஹஜ்ஜுடைய நன்மையை அவருக்கு கொடுக்கிறான் என்றார்கள். நான்காவது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ரிவாயத் பதிவாகி இருக்கிறது, இன்னலக்கும் ஃபீ குல்லி ஜுமுஅத்தின் ஹஜ்ஜதன். மனிதர்களே, நீங்கள் போகக்கூடிய ஒவ்வொரு ஜுமாவுடைய தொழுகைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மையை தருகிறான் என்றார்கள். ஒவ்வொரு ஜுமாவுடைய தொழுகைக்கும் ஹஜ்ஜுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றார்கள். ஐந்தாவது, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்தார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதே, போராட வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது, ஆனால் என்னால் முடியாமல் இருக்கிறது, எனக்கு பலகீனமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இருவரும் உயிரோடு இருக்கிறார்களா, அல்லது இருவரில் ஒருவராவது உயிரோடு இருக்கிறாரா? அந்த வாலிபர் சொன்னார், யார் சொல்லா, என்னுடைய தாய் ஹயாத்தோடு இருக்கிறார், பாப்பா வஃபாத்தாகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், வாலிபரே, அந்த பிர்ர வாலிதத்தக், உம்முடைய தாய்க்கு நீ உபகாரம் செய்வாயாக,
உம்முடைய தாய்க்கு நீ செய்யக்கூடிய உபகாரம் இருக்கிறதே, அது அல்லாஹுடைய பாதையில் செய்கிற ஜிஹாத், அல்லாஹுடைய பாதையில் சொல்லுகின்ற ஹஜ் உம்ராவுக்கு நிகரானது, அதற்கு நிகரானது என்றார்கள். ஒரு முறை ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் வந்தார். நபி அவர்களின் பேரனே, நான் ஒரு மனிதரிடம் எனக்காக நீங்கள் சிபார்சு செய்ய வேண்டும் என்று உங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர குழந்தை அலி ரழியல்லாஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் வந்து கேட்கிறார், ஹசன் அவர்களே, நபி அவர்களின் பேர குழந்தையே, என்னுடைய ஒரு விஷயத்துக்காக, அது கடனோ ஒரு தேவையோ, ஒரு மனிதனிடத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச வேண்டும், சிபார்சு செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். தவாஃப் செய்து கொண்டிருந்தவர் தவாஃபை விட்டு விட்டு வருகிறார். அந்த நேரம் பக்கத்தில் இருந்த ஒருவர் கேட்கிறார், ஹசன் அவர்களே, தவாஃப் செய்வதை மறந்துவிட்டு செல்கிறீர்களா, தவாஃபை விட்டுட்டு இடையில போறீங்க ஒருவருடைய தேவைக்காக? அந்த நேரம் ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். இமாம் பைஹகி ரஹிமஹுல்லா இதை பதிவு செய்திருக்கிறார்கள். சொன்னார்கள், நீங்கள் அப்படி கேட்கிறீர்களா, தவாஃபை நான் விட்டுட்டு போவதாக நினைக்கிறீர்களா? என்னுடைய அப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒருவர் சென்று அந்த தேவை அவருக்காக பூர்த்தி செய்யப்படும் என்றிருந்தால் அல்லாஹ் அவருக்கு ஒரு ஹஜ்ஜுடைய நன்மையை கொடுக்கிறான். அந்த தேவை இவர் போயும் அந்த தேவை நிறைவேறவில்லை என்றால் அல்லாஹ் அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மையை கொடுக்கிறான். நான் இவருக்காக தவாஃபை விட்டுத்தான் போகிறேன், தேவை பூர்த்தி செய்யப்பட்டால் எனக்கு ஹஜ்ஜுடைய நன்மை, பூர்த்தி செய்யப்படாவிட்டால் உம்ராவுடைய நன்மை என்றார்கள். அன்பானவர்களே, மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒரு அசைவு அசைவதற்கு இந்த நன்மை என்றால், ஒரு மனிதனின் கடனை அடைப்பதற்காக, ஒரு மனிதனின் நோயை விசாரிப்பதற்காக, ஒரு மனிதனின் தேவைக்காக நாம் புறப்பட்டு செல்கிறோம் என்றால் எவ்வளவு சிறப்பு அதற்கு இருக்கிறது. இந்த நல்ல நாட்களில் தொழுகை இபாதத்துக்களோடு எங்களோடு இருக்கக்கூடிய, எங்களோடு வேலை செய்யக்கூடிய, எங்களோடு கஷ்டப்படக்கூடிய பிற மக்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக நாம் கரிசனை கொள்வது, அவங்களோட விஷயமாக நாங்கள் யோசிக்கிறது, அவர்களுக்கு எங்களால் முடிந்த சில உதவிகளை செய்வது, சில மனிதர்களிடத்தில் அவர்களுக்காக நாங்கள் சில சிபாரசுகளை செய்வது, அல்லாஹ்விடத்தில் ஹஜ்ஜுக்கு நிகரான நன்மை இருக்கிறது. சகோதரர்களே, நாம் சில விஷயங்களை இபாதத்தாக நோக்குவதில்லை, பார்ப்பதில்லை. சொந்த பந்தங்களை போய் சந்தித்து அவர்களை மன்னிப்பது, அல்லாஹுடைய மன்னிப்பை எங்களுக்கு பெற்றுத்தரும். நீங்கள் மன்னிங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். அல்லாஹு அக்பர். ஹஜ்ஜுடைய நாட்களில் உள்ளத்தால் செய்யக்கூடிய இபாதத்துக்களையும் நாம் கருத்தில் கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த நாட்களை சிறப்பான நாட்களாக எங்களுக்கு ஆக்கி தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இது போன்ற சிறப்பான நாட்களை எங்களுடைய வாழ்விலே நீ மீட்டி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்களில் உன்னுடைய மேலான மன்னிப்பை பெற்ற சிறந்த மக்கள் பட்டியலில் பாவிகளான எங்களையும் நீ சேர்த்துக் கொள்வாயாக. நல்ல இபாதத்துக்கள் செய்யக்கூடிய இல்ஹாம உதயத்தை எங்களுடைய உள்ளத்திலே உதிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்களில் உனக்கு பொருத்தமான, நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய, அல்லா ரகசியமான, நீ விரும்பக்கூடிய இபாதத்துக்களை இஹ்லாஸோடு செய்கிற மேலான தௌஃபீக்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. எங்களுடைய முன்னற்றி ரோமங்களை பிடித்து ஹைர்கள் நலவுகளின் பக்கம் நீ வழிநடாத்தி செல்வாயாக. இந்த சிறப்பான நாட்களில் பாவங்களை செய்து யா அல்லா எங்களுடைய உள்ளங்களை ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடாத ரஹ்மானே, பாவங்களை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. எங்களோட பிள்ளைகளை, சந்ததிகளை, உறவுகளை, சொந்தங்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லா, இந்த சிறப்பான நாட்களில் யா அல்லா பலஸ்தீனில், சூதானில், ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் எங்கெல்லாம் மக்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்களுக்கு நீ உதவி செய்வாயாக. யா அல்லா, லட்சக்கணக்கான மக்களை உன்னுடைய விருந்தாளிகளாக நீ வரவழைத்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லா, அவர்களில் நீ பொருந்திக் கொள்ளக்கூடியவர்களுடைய வரக்கத்தினால் யா அல்லா நாடுகளில் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கிற யுத்தங்களுக்கு முஸ்லீம்களுக்கு சிறப்பான வெற்றியை நீ கொடுப்பாயாக. யா அல்லா, இந்த சிறப்பான நாளிலே உன்னிடத்தில் நாங்கள் கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே. யா அல்லா, பலஸ்தீன்ல, ஹஸ்ஸாவுல, ரஃபஹல, சூதான்ல, யா அல்லா உலகத்தில் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிறைச்சாலைகளில் அல்லது தங்களுடைய சொந்த ஊர்களில் யா அல்லா வதைக்கப்படுகிறார்களோ, சிரமப்படுத்தப்படுகிறார்களோ, அநியாயம் செய்யப்படுகிறார்களோ, அந்த அநியாயங்களுக்கெல்லாம் நீ தக்க கூலி அவர்களுக்கு கொடுப்பாயாக. அநியாயக்காரர்கள விஷயத்தில் யா அல்லா உன்னுடைய மகத்தான குதிரத்தை நீ வெளிப்படுத்துவாயாக.
அவர்களுடைய கரங்களை நீ முடக்கி விடுவாயாக. அல்லாஹ் இந்த முஸ்லீம் உம்மத்தை நீ பாதுகாப்பாயாக. ஏ அல்லாஹ் இந்த சிறப்பான நாளிலே உன்னுடைய குதிரத்தை வெளிப்படுத்தி ரஹ்மானே. ஏ அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு உன்னுடைய மகத்தான ஏ அல்லாஹ் குதிரத்தை வெளிப்படுத்தி இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வெற்றியை நீ கொடுப்பாயாக. எங்களது துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயாக. وَآخِرُ دَعْوَانَا أَنِ الْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ إِنَّ الْحَمْدَ لِلَّهِ. Thank you for watching. Please remember to subscribe, like, and share our Red Masjid YouTube channel. We appreciate your continued support. May we all be rewarded, and may the Almighty forgive our sins. See you next week, inshallah.